30 கிலோமீட்டர் தூரம் செயின் நதியில் 3 மணி நேரம் பாரிஸ் நகரின் அழகிய பின்னணிகளுடன் சொகுசு கப்பலில் உங்கள் கொண்டாட்டங்களை மிகச் சிறப்பாக நிகழ்த்திக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். ஈசனின் சுராஜ் த்ரெத்த இந்தியன், 121 ரூ டிடோ, பாரிஸ் 14. சொகுசு கப்பல் தோரிஃபில் பின்னணியை செயின் நதியில் 2 முறை வலம் வரும். சிற்றுண்டிகள், உணவுவைகள், டிஜே, டெக்கரேஷன் அனைத்தும் ஈசன் அவர்களே மேற்கொள்கின்றார். சவுத்தரோவில் சுவைப்பிரியர்களின் சொர்க்கபுரியாக பிரபா உணவகம். மகிழ்வான வரவேற்பு, சிறப்பான உபசரிப்பு, விதம் விதமான இலங்கை இந்திய உணவு வகைகள் விரும்பி சுவைக்க விஸ்தீரணமாக நவீன வசதிகளுடன் அமைந்துள்ள பிரபா உணவகம் உங்கள் கொண்டாட்டங்களுக்கும் விருந்து பசாரங்களுக்கும் 200 இருக்கைகளுடன் உணவு வகைகள். பிரபா உணவகம், 262 நோத்தோல் ரோட், சவுத்தரோ. போன் 0208-488-1491. எம் தமிழ் உறவுகளே, வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில் போர் நிறுத்தத்தை மிக விரைவாக கொண்டு வர வேண்டும் என்று பிரான்ஸும் கட்டாரும் கூட்டாக வேண்டுகோள் விடுத்துள்ளன. கட்டார் நாட்டின் மன்னர் ஷேக் தமீம் பின் ஹமத் அல் தானி, பிரான்ஸ் நாட்டின் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ ஆகியோர் பாரிஸ் நகரத்தில் பிப்ரவரி 27 அன்று எலிசே அரண்மனையில் சந்தித்துக் கொண்டார்கள். எலிசேயில் இரவு விருந்தின் போது கட்டார் மன்னர் ஷேக் தமீம் பின் ஹமத் அல்தானி, பலஸ்தீன மக்களின் இனப்படுகொலை, கட்டாய இடப்பெயர்வுகள், காட்டுமிராண்டித்தனமான குண்டுவீச்சுக்கள் ஆகியவற்றை கண்டித்திருந்தார். இஸ்ரேலிய பணிய கைதிகளை விடுவிப்பது ஒரு முழுமையான முன்னுரிமை என்று எமனுவேல் மேக்ரோ நினைவு கூர்ந்தார். மோதலில் மிக விரைவாக போர் நிறுத்தம் வரும் என்ற நம்பிக்கையை பகிர்ந்து கொண்டனர். அக்டோபர் 7 இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் நடைபெறுகிறது. பணைய கைதிகளை விடுவிப்பது பரிசுக்கு ஒரு முழுமையான முன்னுரிமை என்று பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் நினைவு கூர்ந்தார். பலஸ்தீன மக்களின் இனப்படுகொலை, கட்டாய இடப்பெயர்வுகள், காட்டும் ராண்டித்தனமான குண்டுவீச்சுக்கள் என்பனவற்றை கண்டித்திருந்தார். ஒரு போர் நிறுத்தம் வரும் என்று நம்புவதாக கூறினார். இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில் மத்தியஸ்தத்தில் எகிப்துடன் ஈடுபட்டுள்ள அமெரிக்காவும் கட்டாரும் மார்ச் 10 அல்லது 11 தொடங்கும் ரம்லானுக்கு முன்னர் ஒரு போர் நிறுத்தத்தை ஏற்படுத்த முடியும் என்று நம்பிக்கை வெளியிட்டுள்ளன. இது 130 பணைய கைதிகளில் ஒரு பகுதியை விடுவிக்க அனுமதிக்கிறது. இந்த வார இறுதிக்குள் இதை அடையலாம் என்று செவ்வாயன்று அமெரிக்க ராஜதந்திர செய்தி தொடர்பாளர் மேத்யூ மில்லர் உறுதியளித்திருக்கிறார். காசாவில் ஏறத்தாழ தவிர்க்க முடியாத பரவலான பஞ்சம் குறித்து ஐக்கிய நாடுகள் சபை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. எதுவும் மாறவில்லை என்றால் வடக்கு காசாவில் பஞ்சம் நெருங்கிவிட்டது என்று உலக உணவு திட்டத்தின் துணை நிர்வாக இயக்குநர் கார்ல் ஸ்காஃப் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் தெரிவித்திருக்கிறார். இஸ்ரேலிய அதிகாரிகளின் தடைகளை கண்டிக்கும் ஐக்கிய நாடுகள் சபையின் கூற்றுப்படி ஜனவரி 23 வடக்கு காசாவை எந்தவொரு வாகனமும் அடைய முடியவில்லை. உக்ரைன் மற்றும் காசா பகுதி மோதல்களில் ஆதிக்கம் செலுத்தும் G20 நிதியமைச்சர்களின் கூட்டத்தை புதன்கிழமை முதல் நடத்தும் பிரேசில் ஜனாதிபதி லூயிஸ் இனாசியோ லுலா டா சில்வா, இத்தாலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகுவின் பலஸ்தீனிய பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான இனப்படுகொலையை செவ்வாயன்றும் மீண்டும் உறுதிப்படுத்தியிருந்தார். மோகன் ஜுவல்லரி மார்ட்டில் நீங்கள் தெரிவு செய்த நகைக்கான பணத்தை ஒரே முறையிலும் செலுத்தலாம், அல்லது 3 முறையாக, அல்லது 4 முறையாக, அல்லது 10 முறையாக, அல்லது 12 முறையாகவும் கூட நீங்கள் பணத்தை செலுத்தலாம். மோகன் ஜுவல்லரி மார்ட், 201 பாரிஸ், 10. மோகன் ஜுவல்லரி மார்ட். 30 கிலோமீட்டர் தூரம் செயின் நதியில் 3 மணி நேரம் பாரிஸ் நகரின் அழகிய பின்னணிகளுடன் சொகுசு கப்பலில் உங்கள் கொண்டாட்டங்களை மிகச் சிறப்பாக நிகழ்த்திக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். ஈசனின் சுராஜ் த்ரெத்த இந்தியன், 121 ரூ டிடோ, பாரிஸ் 14. சொகுசு கப்பல் தோரிஃபில் பின்னணியை செயின் நதியில் 2 முறை வலம் வரும். சிற்றுண்டிகள், உணவுவைகள், டிஜே, டெக்கரேஷன் அனைத்தும் ஈசன் அவர்களே மேற்கொள்கின்றார். பிரான்சில் வர்த்தக நிலையங்களுக்கு பொருட்கள் விற்பனை பதிவு உபகரணங்கள் மெஷின் ஆ கேஷ், தராசு, பலான்ஸ் பொருத்துவதற்கு பிரான்ஸ் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் நோஃப்தா. வியாபார நிலையங்களுக்கு தன்னியக்க விற்பனை பதிவு உபகரணங்கள் மெஷின் ஆ கேஷ், ஆட்டோமேட்டிக்
48 மணி நேரத்தில் இணைப்புகளை மேற்கொண்டு தருகின்றார்கள். எப்பொழுதும் தொடர்பு கொள்ளலாம், தமிழில் பேசலாம். 07-5252-58-5282-87 பிரான்சில் விவசாயிகளின் நலன்களுக்காக 2 பில்லியன் யூரோ நிதி அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்டுள்ளது. பிரான்சில் விவசாயிகளுக்கு வங்கிக் கடன்களில் வரி சலுகைகள், வட்டி சலுகைகள், கடன் பெற்ற பணத்தை திருப்பி செலுத்துவதற்கான கால நீடிப்புகள் தொடர்பாக பிரான்ஸ் பொருளாதார அமைச்சர் புரூனோ லுமேர் அறிவித்தல் வெளியிட்டுள்ளார். பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை விவசாயிகளுக்கான சில வங்கி திட்டங்களை புரூனோ லுமேர் வெளியிட்டார். வங்கி கடன்களினால் அவதியுறும் விவசாயிகளுக்கு குறைந்த வட்டி அறவிடப்படுவதுடன் புதிய கடன்கள் பெறுவதற்கான வசதிகளையும் ஏற்கனவே பெற்றுக்கொண்ட கடனை மீளளிப்பதற்கான கால எல்லை நீடிப்பை வழங்கும் வசதிகள் தொடர்பாகவும் பொருளாதார அமைச்சர் உறுதியளித்துள்ளார். விவசாயிகளுக்கான கடன்களுக்குரிய வட்டி 2.5% வரை தீர்மானிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் வங்கிக் கடனை மீள செலுத்துவதற்கான கால எல்லை 1 வருடம் பிற்போட முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோன் உலகளாவிய தலைமைத்துவத்தை மேற்கொள்ள விரும்புகின்றார். அத்துடன் உக்ரைனில் ஐரோப்பாவை வழிநடத்தவும் மேக்ரோன் விருப்பம் தெரிவித்திருக்கிறார். ஆனால் பிரான்ஸ் அவரை அனுமதிக்கவில்லை. உக்ரைனில் மேற்கத்திய இராணுவ இருப்பை நிராகரித்ததற்காக பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் அரசியல் சூழலில் பின்னடைவை எதிர்கொள்கிறார். பிரான்சில் அரசியல், விவசாயம், கட்சி என்பன மேக்ரோனுக்கு மிகப்பெரிய சவாலாகியுள்ளன. உக்ரைனில் நிலவும் பிரெஞ்சு மனநிலையுடன் அவரது லட்சியம் ஒத்திசைவில்லாமல் இருக்கின்றது. குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோன் உலகளாவிய தலைமைத்துவத்தை எடுக்க விரும்புகின்றார் என்பதில் சந்தேகம் எழவில்லை. உக்ரைனுக்கான மேற்கத்திய ஆதரவை மாற்றியமைக்க விரும்புகின்றார். அதற்கு பிரெஞ்சு அரசியல் இடம் கொடுப்பதாக இல்லை. உக்ரைனிய படைகள் போர்க்களத்தில் பின்னுக்கு தள்ளப்பட்டு மேற்கத்திய இராணுவ உதவியில் நிச்சயமற்ற நிலை நீடிப்பதால் மேக்ரோன் ஐரோப்பா ஆபத்தில் உள்ளது என்று செய்தியாளர்களிடம் கூறி அலையை திருப்ப ஒரு போர் ஆடுகளத்தை உருவாக்கினார். திங்களன்று அவர் பீரங்கி குண்டுகளுக்கு ஒரு புதிய உந்துதலை உறுதியளித்தார். மேற்கத்திய காலனிகளில் யோசனையை தரையில் மிதக்கச் செய்தார். மேலும் நீண்ட தூர ஏவுகணைகளில் ஒரு புதிய கூட்டணியை அறிவித்தார். மேக்ரோன் இத்தாலியின் மரியோ டிராகியின் அச்சுக்குள்ளான அத்துமுரலில் அடியெடுத்து வைக்கக்கூடிய ஓர் அரசியல்வாதியாக தன்னை தெளிவாக காட்டிக்கொள்கிறார். நெருக்கடியால் பாதிக்கப்பட்ட ஐரோப்பா பகுதியை எதை எடுத்தாலும் செய்வேன் என்ற உறுதிமொழியுடன் பிரபலமாக நிலைநிறுத்தினார். மேக்ரோன் திங்களன்று அந்த சொற்றொடரை எதிரொலித்திருந்தார். தங்க நகைகளை வரியின்றி வாங்கிட வரவேற்கிறது லாஸ் ஷப்பில் ஈசன் ஜுவல்லரி. இந்தியா, இலங்கை, பிரிட்டன், சுவிட்சர்லாந்து உட்பட ஏனைய நாடுகளில் இருந்து சுற்றுலா பிரயாணிகளாக பிரான்ஸ் வரும் நீங்கள் வரியின்றி டக்ஸ் ஃப்ரீயாக தேவையான அழகான தங்க நகைகளை கொள்முதல் செய்திட உங்களை வரவேற்கிறது ஈசன் ஜுவல்லரி. இலக்கமிட்டு ரூகாய் பரிஸ் 10 லாஸ் ஷப்பில். வீட்டு சமையல் விதமிதமாக அமைய விரும்பும் மளிகை பொருட்கள் அனைத்தும் லா செப்பல் விஎஸ்கோவிலிருந்து உங்கள் வீட்டுக்கு வந்து சேர்க்கின்றது. ஒரு முறை அழையுங்கள், உங்கள் தேவைகளை பதிவு செய்யுங்கள். விஎஸ்கோ லா செப்பல். உணவுச்சுவையில் செட்டிநாடு உணவு வகைகள் தனியிடம் வகிப்பவை. செட்டிநாடு பிரியாணி மற்றும் பல வகை உணவுகள் எப்பொழுதும் சுவைத்திட லா ஷப்பலில் செட்டிநாடு உணவகம். உறவினர் நண்பர்களுடன் எப்பொழுதும் விஜயம் செய்யுங்கள். செட்டிநாடு உணவகம், இலக்கம் 15, ரூகாய் பாரிஸ் 10, லா ஷப்பல். பிரான்ஸ் பிரித்தானியா இடையே பிரித்தானியாவை சென்றடையும் கனவுடன் ஆபத்தான ஆங்கில கால்வாய் பயணங்கள் தொடர்கின்றன. பிரான்சின் கடற்படை ஓர் உடலை கண்டுபிடித்துள்ளது. மேலும் 2 பேர் ஆங்கில கால்வாயில் காணாமல் போயுள்ளனர். தேடுதல் நடைபெறுகின்றது. கடற்படை தேடுதல் நடத்தியிருப்பதாக கூறுகின்றது. பிரான்சில் இருந்து பிரித்தானியாவை அடையும் நம்பிக்கையில் சட்டவிரோத குடியேற்றவாசிகள் ஆபத்தான ஆங்கில கால்வாய் பயணத்தை மேற்கொண்டு உயிரிழப்புகளை சந்தித்து வருகின்றார்கள். தற்பொழுது பிரான்ஸ் கடற்படையினரால் ஓர் உயிரிழந்த உடலம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. 2 குடியேற்றவாசிகள் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அவர்களை தேடும் பணிகளை பிரான்ஸ் கடல் அதிகாரிகள் மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. பிரான்சின் கடல் கடந்த பிரதேசமான மயோ தீவில் இருந்து 100 கணக்கான அகதிகள் பிரான்சின் பிரதான நிலப்பகுதிக்கு நகர்த்தப்படுகின்றனர். இந்திய பெருங்கடல் தீவு கூட்டம் 300க்கும் மேற்பட்ட கிழக்கு ஆப்பிரிக்க குடியேற்றவாசிகளை அனுப்பியிருக்கிறது.
உள்ளூர்வாசிகள் சட்டவிரோத குடியேற்றத்திற்கு கடுமையான எதிர்ப்பு குரல் கொடுத்து வருவதன் காரணமாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சட்டவிரோத குடியேற்றத்தின் மீதான இந்த விரோத போக்கு மேலும் தீவிரமடைந்து வருவதால் பிரெஞ்சு பகுதியான மயோத் பல நூறு புலம்பெயர்ந்தவர்களை பிரான்சின் பிரதான நிலப்பகுதிக்கு நகர்த்தியிருக்கின்றது. கிழக்கு ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த 308 புலம்பெயர்ந்தோர் பாரிஸின் மேற்கில் உள்ள இவ்லின் மாவட்டத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். அங்கு அவர்கள் குறைந்தபட்சம் மார்ச் நடுப்பகுதி வரை இருப்பார்கள். அவர்கள் தற்காலிகமாக திவர்வால் கிரினலில் உள்ள அரசு விடுதியில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நடவடிக்கையை பிரெஞ்சு உள்துறை அமைச்சர் ஜெரா தர்மனன் மேற்பார்வையிட்டுள்ளார். மயோத் குடியிருப்பாளர்கள் சட்டவிரோத குடியேற்றத்திற்கு எதிராக உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு உரத்த குரல் எழுப்புகின்றனர். இவ்லின் பகுதியில் புகலிடம் பெற்றவர்கள் அமைதியின்மையை ஏற்படுத்தும் ஒரு பெரிய குழுவின் ஒரு பகுதியாக இருப்பதாக திங்களன்று அதிகாரிகள் உறுதிப்படுத்தினார்கள். புகலிட விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்ட 14 நபர்கள் பிப்ரவரி 23 அன்று அவர்களது நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்பட்டார்கள். மொசாம்பிக் மற்றும் மடகஸ்காருக்கு இடையில் அமைந்துள்ள மயோத் தீவு பிரான்சின் மிக குறைந்த வருமானம் கொண்ட பிராந்தியமாகும். பெரும்பாலான மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளனர். ஒவ்வொரு ஆண்டும் ஆப்பிரிக்க புலம்பெயர்ந்தோர் குறிப்பாக கொமோரோஸில் இருந்து கடினமான பயணத்தை அவர்கள் மேற்கொள்கின்றார்கள். பெரும்பாலும் கடத்தல்காரர்களால் இயக்கப்படும் படகுகளில் பயணங்களை அவர்கள் மேற்கொண்டு வருகின்றார்கள். அடிக்கடி கடல் விபத்துக்கள் ஏற்பட்டு வருகின்றன. உங்களுக்கு கட்டாயமா எந்த சந்தோஷத்தை சொல்ல வேணும். 35 வருஷத்துக்கு மேலால நான் பிரான்ஸ்ல இருக்கிறேன். எத்தினோ இன்சூரன்ஸ் கம்பெனில இந்த காசை போட்டிருக்கிறேன். ஒரு நாள் கூட எடுக்க இல்ல. இங்க எங்கட தம்பியாக்கள் ஸ்மார்ட் அசுரன்ஸ் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியை திறந்திருக்கிறான். இங்க வந்தேன், கிட்டடியிலே இந்த வீட்டு ஜன்னல் உடைச்சு போட்டாங்க. வந்து தம்பிட்ட சொன்னேன், அவர்கிட்ட வந்து ஒரு ஃபார்ம் ஒன்று ஃபில்அப் பண்ண சொன்னேன். மூன்று நாளில பேங்க்ல காசை வந்து விழுந்துட்டு அதுதான் நன்றி சொல்றதுக்கு வந்த நான். இந்த இடம் எங்க இருக்கட்டு யோசிக்கிறீங்களோ? அகோசில காடிலிஸ்ட் ஆத்ரோ அதுல கேர்தினோத் ஓமில்லியூ நடுவில வாங்க. தமிழில கதைக்கலாம், அற்புதம், அதிசயம், உண்மை. உங்கள் சாரி பிளவுஸை அழகாக தைத்து தருவதில் கை தேர்ந்தவர்கள் லா ஷபெல் துதி டெய்லரிங். இன்றைய நவீன ரக புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டியாக தருகிறார்கள். அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லா ஷபெலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லா ஷபெல். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா, 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட் போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரம். கருக்கலப்பை அரசியலமைப்பு சுதந்திரமாக மாற்றுவது குறித்து பிரான்சின் செனட் வாக்களிக்க உள்ளது. கருக்கலைப்பு செய்வதற்கான சுதந்திரத்தை அரசியலமைப்பில் இணைக்கும் பிரெஞ்சு அரசாங்கத்தின் திட்டம் வலதுசாரிகள் ஆதிக்கம் செலுத்தும் செனட்டில் புதன்கிழமை ஒரு முக்கிய வாக்கெடுப்பில் சோதிக்கப்பட்டது. கருக்கலைப்பு செய்வது அடிப்படை உரிமை. 86% பிரெஞ்சு மக்கள் அதை அரசியலமைப்பில் இணைக்க ஆதரவாக உள்ளனர். ஒரு கணக்கெடுப்பின்படி கருக்கலைப்பு செய்வது ஒரு அடிப்படை உரிமை என மக்கள் தங்களுடைய கருத்தை பதிவு செய்திருக்கின்றார்கள். 2022 ஆண்டில் அமெரிக்க உச்சநீதிமன்றம் அரை நூற்றாண்டு பழமையான நடைமுறை உரிமையை ரத்து செய்த பின்னர் 1974 முதல் பிரான்சில் சட்டப்பூர்வமாக இருக்கும் கற்பத்தை நிறுத்துவதற்கான உரிமையை அரசியலமைப்பில் பொறிக்க குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோன் கடந்த ஆண்டு கருக்கலைப்பை தடை செய்ய அல்லது குறைக்க உறுதியளித்தார். பிரான்சின் கீழ்ச்சபை தேசிய சட்டமன்றம் கருக்கலைப்பை உத்தரவாத சுதந்திரம் ஆக்குவதற்கு ஆதரவாக ஜனவரி பிற்பகுதியில் வாக்களித்தது. மெக்ரோனின் மையவாத சிறுபான்மை கூட்டணியின் ஏறத்தாழ அனைத்து உறுப்பினர்களும் இடதுசாரி எதிர்க்கட்சிகளும் அதை ஏற்றுக்கொண்டன. ஆனால் இந்த திட்டத்திற்கு இதுவரை செனட்டின் ஆதரவு தேவைப்படுகிறது. செனட் வலதுசாரிகளால் கட்டுப்படுத்தப்படுகிறது. பல முன்னணி செனட்டர்கள் மாற்றத்தை எதிர்த்தனர். புதன்கிழமை பிற்பகலில் அரசாங்கத்தின் சரியான வார்த்தைகளுக்கு மேல் சபை ஒப்புதல் அளித்தால் மட்டுமே அரசியலமைப்பை மாற்றுவது தொடர்பாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் ஒருங்கிணைந்த வாக்கெடுப்பு அடுத்த மாதம் நடத்தப்படும். இல்லையெனில் அது மீண்டும் விவாதத்திற்காக தேசிய சட்டமன்றத்திற்கு அனுப்பப்படும். அரசாங்கம்
உறுதியளிக்கப்பட்ட சுதந்திரம் என்ற சொற்றொடரை இரு அவைகளுக்கும் இடையே வெளிப்படையான சமரசமாக தேர்ந்தெடுத்தது. 2022 கீழ்சபை கருக்கலைப்புக்கான உரிமையை உள்ளடக்குவதற்கு ஒப்புதல் அளித்தது. அதே நேரத்தில் செனட் கடந்த ஆண்டு நடைமுறைக்கே சுதந்திரத்தை சேர்ப்பதற்கு ஆதரவாக இருந்தது. புதன்கிழமை காலை ஒரு செனட் குழு முன்மொழியப்பட்ட திருத்தத்தின் உரையை திருத்துவதற்கான உரிமையில் இருந்து பிரேரணையை நிராகரித்தது. பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சாத்தியமான குறிகாட்டியில் வாக்கெடுப்பு நேர்மையானதாக இருக்கலாம் என்று கூறினர். செனட் தலைவர்கள் மெக்ரோனின் முன்மொழிவுக்கு எதிராக இருந்தாலும் கூட தனிப்பட்ட முறையில் பல வலதுசாரி செனட்டர்கள் அதை அங்கீகரிக்க அழுத்தம் கொடுக்கப்படுவதாக கூறியுள்ளனர். தேசிய சட்டமன்றத்தில் முக்கால்வாசிக்கும் அதிகமான வலதுசாரி குடியரசுக் கட்சியினர் கடந்த மாதம் அரசியலமைப்பில் சுதந்திரத்தை சேர்ப்பதற்கு ஆதரவாக வாக்களித்தனர். நவம்பர் 2022 பிரெஞ்சு வாக்கெடுப்பு நிறுவனமான இஃபப் நடத்திய ஆய்வில் 86% பிரெஞ்சு மக்கள் கருக்கலப்பை அரசியலமைப்பு உரிமையாக்குவதற்கு ஆதரவாக இருப்பதாக தமது கருத்தை பதிவு செய்திருக்கின்றார்கள். வீட்டரசிகளின் விருப்பத்துக்குரியவர்கள் VT கேஷ் அண்ட் கேரி. உங்கள் சமையல் கூடத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள், காய்கறிகள், கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மலிவாக பெற்றுக் கொள்ளவும், சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும் VT கேஷ் அண்ட் கேரி லாஷப்பல். பிரான்சில் அப்பா சிவனே, இது ஒரு வர்த்தக நிலையம் மட்டுமல்ல, பாரிஸ் நகருக்கு வருவோரும் பிரான்சில் வாழ்ந்து வருவோரும் வருகை புரிய வேண்டிய, பார்த்து மகிழ வேண்டிய ஓரிடம் அப்பா சிவனே. காட்சியகமாக, களஞ்சியமாக, தோட்டமாக மாத்திரமல்ல, உங்கள் வீட்டு தேவை பொருட்கள், உங்களுக்கான ஆடை திணுசுகள் அனைத்தையும் மிக மலிவான விலைகளில் பூர்த்தி செய்யும் வர்த்தக மையம் அப்பா சிவனே. 58 கேதுலா மரின், 93450 லீல் செந்தோனி, பிரான்ஸ்.